ஓம் சக்தி. டென்மார்க் அருட்பெருந்திரு அபிராமி உபாசகி அன்னையின் பேரருளால் இன்றைய சிந்தனை பகுதியில் சென்னை தாம்பரத்தில் வசிக்கும் நாவுக்கு அரசி திருமதி சுமதி ஓம் சங்கர் அவர்களின் ஆன்மீக உரையை கேட்டு பின்பற்றி அனைவரும் பயனடைய வேண்டுகிறோம். இப்படிக்கு டென்மார்க் அபிராமி உபாசகி அன்னையின் அடியார்கள் பேரவை. ஓம் சக்தி. அண்டமெல்லாம் ஆளும் டென்மார்க் அருட்பெருந்திரு அபிராமி அம்மனையும் அபிராமி உபாசகி அன்னையையும் வணங்கி இப்பதிவை அன்பர்களுக்கு சமர்ப்பித்து மகிழ்கிறேன். ஆசை சீரமைத்தல். எத்தனை அருமையான ஆழம் நிறைந்த வார்த்தைகள். ஆசைகள் எங்கிருந்து பிறக்கின்றன? மனித மனங்களில் இருந்து. மனித எண்ணங்கள் ஒரு மாய கம்பி. இருக்க இழுத்து இரு முனையிலும் கட்டினால் கேட்பதற்கு இனிய இசையாக அது மாறிவிடும். ஆனால் சீரற்று தாறுமாறாய் தரை கிடக்கிற கம்பிகளோ பாதங்களை ரணமாக்கிவிடும். நிலா ரசித்தபடி நிம்மதியான உறக்கமாய் ஆசைகள் சுகத்தை தருவதாயிருத்தலே நன்று. எல்லோரும் ஆசைகளை விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் வழிமுறை சொல்வது யார்? ஆசைகள் அற்று வாழ்வது அத்தனை எளியதா? எறும்புக்கும் யானைக்கும் வாழ வேண்டும் என்கிற ஆசை ஒரே அளவினதே. ஆனால் ஆசைகளை முறைப்படுத்த முடியும். அதற்கு தினந்தோறும் மனதை ஆராய வேண்டும். மனதில் எழும் ஆசைகளை அலசி ஆராய்ந்து நம்மை நமக்கு முன்னே நிறுத்தி கேள்விகளை கேட்டு பதிலளித்து கொள்ள வேண்டும். நம் மனதில் எழும் ஆசை அலைகள் நம்மை கடல் மீனாய் முதுகில் சுமந்து கரை சேர்க்குமா? இல்லை, அங்குமிங்குமாய் அலை ஊஞ்சலில் ஆட்டி முடித்து கடல் ஆழ்த்தி விடுமா என்று ஆராய வேண்டும். நம்மால் நிறைவேற்றி கொள்ளப்படுகிற ஆசைகள் இன்னொரு உயிரை எந்த விதத்திலும் துயரப்படுத்துவதாயிருந்துவிடக் கூடாது. காற்றடிக்கும் திசையில் பறப்பது பட்டத்தின் இயல்புதான். ஆனால் நாம் அரும்பெரும் புண்ணியம் பெற்று இந்த மனித பிறவியை வந்தடைந்திருக்கிறோம். கால் போன போக்கில், மனம் போன போக்கில் ஆசைகளால் வரையறை தாண்டி ஈர்க்கப்பட்டால் அவமானங்களே மிச்சமாய் நிற்கும். அன்னை அபிராமி அருள் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்துவோம். சூழ்நிலைகளால் உந்தப்படுவது இயற்கையே. இருந்தும் வெறுமனே ஆசைகளுக்காக ஒன்றை சிரத்தை எடுத்து செய்து முடிப்பதால் நமக்கும் நம்மை நம்பி இருப்போருக்கும் நிம்மதி கிடைக்குமென்றால் ஆனந்தமே. ஆனால் அது ஒரு தற்காலிக மகிழ்ச்சியாக சில வினாடி இன்பத்தை கொடுத்து பின் வாழ்நாள் முழுவதும் வடுக்கலாய் மாறி துயரத்தில் ஆழ்த்திவிடும் என்றால் நிச்சயம் கவனம் வேண்டும். ஆசைகளின் அளவீடுகளை அழுத்தமாய் குறித்து கொள்ள வேண்டும். தவழும் எண்ணங்களை தடுமாறாமல் நிரந்தர அமைதியை சற்று நிதானித்தாது அடைந்து கொள்வோம். அபிராமி அன்னையின் ஆசீர்வாதங்கள் அகிலம் முழுமைக்கும் கிடைக்க வேண்டி நிற்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.